அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையான இறை வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். நம்ம அந்த இறைவனை தூய்மையான மனதோடு வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை யாராலையுமே தடுக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து கொள்ள சுலபமான நம்ம முருக வழிபாட்டை செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து முருகப்பெருமானினுடைய அருளால் நம்ம சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம், நிறைவான ஒரு வாழ்க்கையை அடைய முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு நம்ம எப்படி வழிபாடு செய்வது, எந்த முறையில் வழிபாடு செய்வது, நம்மளுடைய வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும், கோவில்களுக்கு சென்று எப்படி வழிபாடு செய்யணும், இப்படி பல முக்கியமான தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போதா முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்று வெள்ளி விளக்கு, பித்தளை விளக்கு, வெங்கல விளக்கு இப்படி பல வகைப்பட்ட விளக்குகள் வந்திருந்தா கூட நம்மளுடைய முன்னோர்களுக்காக, அதாவது முன்னோர்களே பயன்படுத்திய ஒரு விளக்கு அப்படின்னு சொன்னால் மண் விளக்கு தான். ஆடம்பரமான இவ்விளக்குகளை நம்மளுடைய வீட்டில் நம்ம வச்சுருந்தா கூட பூஜை அறையில் ஒரு மண்ணினால் ஆன அகழ் தீபம் ஏற்றி வைத்து இறைவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. கஷ்டங்களை போக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய வழிபாட்டினா வீட்டின் முதன் முதலாக தொடங்க வேண்டும் அப்படின்னா புதிய அகல் விளக்கு நம்ம ஒன்று வாங்கி வைத்து கொள்ளலாம். இரண்டு விளக்கு திரை, சுத்தமான பசு நெய் மற்றும் முருகப்பெருமானுடன் வள்ளி தெய்வானையுடன் கூடிய இருக்கக்கூடிய ஒரு படம் ஒன்று இப்படி நம்ம வாங்கி வைத்து நம்ம சிறப்பான முறையில் வழிபாடு செய்யலாம். பொதுவாக நம்மளுடைய வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்வதை விட துணியுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு கூடுதல் பலன்களையும் கூடுதல் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. இந்த வழிபாட்டினா எந்த நேரத்தில் நம்மளுடைய வீட்டில் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தனா செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் நம்ம செய்யலாங்க. புதியதாக வாங்கிய அகழ்விளக்க தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்தும் அதில் இரண்டு விளக்கு திரிகளை நம்ம ஒன்றாக திரித்து ஒரு திரி போட்டு தான் நம்ம தீபம் ஏற்ற வேண்டும். மேலும் நெய் தீபம் ஏற்றியும் நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியும் நம்ம சிறப்பான முறையில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானினுடைய படத்திற்கு முன்பு கிழக்கு பக்கம் பார்த்தவாறு நம்ம முருகருக்கு அரளிப்பூ அல்லது முல்லைப்பூ வாங்கி சூட்டுவது அப்படிங்கிறது இன்னும் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். நம்ம நெய் தீபம் ஏற்றிய பிறகு நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்த பிறகு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய மந்திரத்தை நம்ம மனதார நம்ம உச்சரித்து வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை நம்ம 11 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். மேலும் முருகப்பெருமான் நம்ம சிறப்பான முறையில் வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளை ஒருபோதுமே கைவிட மாட்டார் அப்படிங்கிறது தான் ரொம்பவே மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகவே சொல்லப்படலாம். மேலும் முருக பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது சஷ்டி திதி, கிருத்திகை இந்த மாதிரியான திதிகளிலுமே முருகப்பெருமான வழிபடுபவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அன்றைய திதியில் வழிபடு செய்வதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே நம்ம சிறப்பான முருகப்பெருமானுக்கான உரிய இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக முருகப்பெருமான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து நமக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு. அந்த விரதத்தில் முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைவாங்க. இருந்தாலும் இந்த விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கான உரிய ஒரு தினத்தில் நம்ம விரதம் இருப்பது அப்படிங்கிறது இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயமாகவே தான் இருக்கு. ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு கடவுளுக்கு உரியதாக தான் நம்ம வைத்து வழிபாடு செய்கிறோம். அதே போல தான் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு உகந்த நாள். இந்த தினத்தில் நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாகவும் நம்மளுடைய வீட்டில் வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு முன்னேற்றமானது கிடைக்கும். மேலும் நமக்கு நம்ம வேண்டிய பலன்களை இன்றைய தினத்தில் விரதம் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய தினத்தில் அனைத்து முருகன் கோவில்களிலுமே சிறப்பான வழிபாடு அப்படிங்கிறது நடைபெறும். நம்ம இன்றைய தினத்தில் விரதம் இருந்தும் வழிபாடு செய்தும் அன்னதானம் செய்தும் நம்ம சிறப்பான முறையில் வழிபாடு செய்யலாம். மேலும் பூஜைகளில் நம்ம கலந்து கொள்ளலாம். பக்தர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுக்கலாம். முடியாதவர்களுக்கு நம்மளால் முடிந்த பொருள்களை நம்ம தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கையான ஒரு விஷயம்.
பூஜை அறையில் முருகப்பெருமானினுடைய படத்திற்கு முன்பு நம்ம பூக்கள் வைத்தும் தீபம் ஏற்றியும் காலை முதல் மாலை வரை நம்ம எந்த ஒரு உணவுப் பொருள்களுமே சாப்பிடாமல் நம்ம இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. விரதம் முடித்த பிறகு நம்ம கோவிலுக்கு சென்று வந்த பிறகு நம்ம பால் பழம் சாப்பிட்டு விட்டு கூட இன்றைய தினத்தில் நம்ம சிறப்பான விரதங்களை நம்ம முடித்துக்கொள்ளலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. வீட்டில் விரதம் இருப்பவங்க கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் இவற்றை தாராளமாக பாராயணம் செய்யலாம். முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல், கேசரி போன்றவற்றை நைவேத்தியமாக செய்தும் நம்ம வணங்கலாம். வீட்டில் மாலை வேளைகளில் நம்ம தீபமேற்றி முருகப்பெருமானின் படத்திற்கு செண்பகம், செம்பருத்தி, செவ்வரளி, சிவப்பு ரோஜா மலர்களில் ஏதாவது ஒரு வகையின சாட்சியும் தீபங்கள் கொளுத்தி தூபங்கள் காட்டி நம்ம இறை வழிபாடு எந்த அளவிற்கு நம்ம மனதார வழிபாடு செய்கிறோமோ அந்தளவிற்கு நமக்கு புண்ணியங்கள் அப்படிங்கிறது வந்து சேரும். மேலும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக நம்மளுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். மேலும் எதிரிகளினுடைய எப்படிப்பட்ட தொல்லைகளாக இருந்தாலும் நீங்கிவிடும். நமக்கு காரியங்களில் ஏதாவது தடை ஏற்பட்டு கொண்டிருந்தால் அந்த தடைகள் அனைத்துமே நீங்கிவிடும். மேலும் நம்ம வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் வரும். மேலும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நமக்கு பல வகையில் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். மேலும் இன்றைய தினத்தில் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை நம்ம உச்சரிப்பதன் மூலமாகவும் காலையில் மாலையில் நம்ம இன்றைய தினம் முழுவதுமாகவே மந்திரத்தை உச்சரித்தாலும் முருகன் கோவிலுக்கு சென்று நம்ம தீபாராதனை காட்டும் சமயத்தில் 9 அல்லது 27 அப்படின்ற எண்ணிக்கையில் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி அந்த இறைவனை நம்ம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னாலும் 9 முறை பிரதட்சணம் நம்ம செய்து வரலாம். இப்படி நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு வழிபாடுகள் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட தொல்லைகளாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அனைத்துமே நீங்கிவிடும். மேலும் முருகப்பெருமானினுடைய அருள் கிடைத்து நம்ம பல யோகங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நம்மளுடைய எதிர்கால வாழ்வானது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலும் கூட நமக்கு நிறைவான ஆயுள் அப்படிங்கிறது கிடைக்கும், நிலையான செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கும், நிறைவான அறிவு அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து 9 வாரங்கள் நம்ம முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்து அவருக்கான விரத முறைகளை நம்ம கடைபிடித்து 3 வேளைகளுமே உணவு சாப்பிடாமல் முருகப்பெருமானை மட்டும் நினைத்து நம்ம விரதம் இருந்து வந்தோம் அப்படின்னா நமக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையான ஒரு விஷயமாக இருக்கு. சரி, இந்த விரதத்தை கடைபிடித்து குழந்தை பாக்கியம் பெற்றவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இந்த விரத முறைகளை கடைபிடித்தும் சஷ்டி விரத முறைகளை கடைபிடித்தும் தான் குழந்தை வரம் பெற்றவங்க அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானே தனக்கு குழந்தையாக பிறப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது மக்களிடையே அதிகமாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த விரதத்தை நீங்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும். அதாவது தொடர்ந்து 9 வாரங்கள், 21 வாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 21 செவ்வாய்க்கிழமை கடைபிடிக்கலாம். உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீருவதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்க முடியும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்க வேண்டும், முருகப்பெருமானை பார்க்கக்கூடிய பாக்கியம் வேண்டும் அப்படின்னா இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து 12 ஆண்டுகள் வரை மேற்கொள்பவங்களுக்கு முருகப்பெருமானினுடைய தரிசனம் கிடைக்கப்பெறும் அப்படின்னும் மேலும் இவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதியில் உங்களுக்கு முக்தி நிலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த நமக்கு ஒரு வழிமுறையாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த விரதத்தை நீங்கள் முறையாக கடைபிடித்து வாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியமானது கிடைக்கும். மேலும் புதியதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் வேலையானது அவங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் வீடு, மனை, நிலம், சொத்து போன்றவற்றை வாங்குவதற்கான யோகமும் உங்களிடம் வந்து சேரும். இப்படி பல வகையான மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்றாக தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது, இப்படி நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பல முக்கியமான தகவலை பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.